எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சனில் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், இந்த பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை இதில் மிக்சி ஜாரில் போட்டுருங்க. ஒரு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி உடச்சி போட்டுருங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் சின்னதாக எடுத்துருக்கேன், அது இந்த மாதிரி நறுக்கி அதையும் இதில் போட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு நான் வந்து மண் பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டுருக்கேன். கோகனட் ஆயில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் எந்த ஆயிலில் வேணால் பண்ணிக்கலாம், இதில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகு பொரியுது. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க, நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது நான் இந்த மிக்சியில் அரைச்சிட்டு வந்த இந்த மசாலா இருக்குது பாருங்கள், இந்த தேங்காய், இந்த வெங்காயம், சீரகம், ஒரே ஒரு சுத்து தாங்க, தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, அப்படியே வந்து ஒரே ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து இதில் போடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் இப்படி வதக்கிட்டு. ரொம்ப ஈஸிங்க இந்த பொரியல், ஈஸியும் ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்காயெலாம் நம்ம அப்படியே துருவி போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் ஒரு சுற்று மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி போட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து இந்த பீன்ஸு பாருங்கள், நான் ஒரு 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன். பீன்ஸ் போட்டு நீங்கள் வந்து காய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி விடலாம். இது வேகிறதுக்கு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நான். உப்பும் போட்டுக்கலாம், உப்பு போட்டு மூடி வைக்கலாம். நான் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கல்லுப்பு போட்டுருக்கேன், நீங்கள் சால்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது மூடி வச்சு இது நல்லா வேகட்டும். இந்த பீன்ஸ் வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நடுவில் நான் எடுத்து வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன், அப்படியே ஒரேடியாக வந்து 15 நிமிஷம் மூடி வைக்கலை, கொஞ்சம் நடுவில் எடுத்து கிளறி கிளறி விட்டுகிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நான்ஸ்டிக்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக பண்ணலாம். இது நான் சட்டியில் பண்ணுறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், டேஸ்டியான பீன்ஸ் பொரியல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பீன்ஸ் வந்து ஹெல்த்தின்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யார் வேணால் பேச்சுலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது சுவையான ஈஸியான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா இதில் வந்து மசாலா ரொம்ப கம்மிங்க, அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.